குப்பமணி தலை இருக்குல்ல, ஆமா, அதுல கொஞ்சம் 100 ml சாறு எடுத்துக்கங்க, எலுமிச்சம்பழ சாறு 100 ml கலங்க, கொஞ்சம் சோத்துப்பு கொஞ்சம் கலங்க, கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கலங்க, அதோட சேர்த்து உடம்புரம் தேய்ச்சி குளிங்க. அரி சொரி சேரங்கெல்லாம் காணாம காணாம போயிடும். இதோட சேர்த்து குளிச்சு சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கு. அப்போ உடம்பு இப்படி இருந்தனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொருவி பிடிச்ச கலங்கு அழகு வந்துடும். தன்னோய் 96 நிற்கக்கூடியது. தலையில பொடுகு இரு பேனெல்லாம் வரவிடாது. அது மட்டும் இல்லாம முடி நீளமா வளரும். நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெட்டையா போய்க்கிறீங்க, கூலிங்கு இல்லாம ஹீட்டுனால வெள்ளை வெட்டையா போங்க. யார்ட்டையும் சொல்ல முடியாது. பெண்கள் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல மாட்டேன். ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆண்கள் எப்படி யார்ட்டையும் சொல்ல முடியும்? எனக்கு இப்படி எல்லாம் போது சொல்ல முடியுமா? இப்ப யார்கிட்ட சொல்றது அப்படி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட வைத்தியத்தையே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்களும் வைத்தியர்தான். எங்ககிட்ட வந்து சொல்றதே யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஐயா உனக்கு இப்படி போகுதான்னு சொன்னா ஆமாம் பாங்க. ஏன்னா சொல்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அப்போ வெள்ளை விட்ட போறதுக்கு இந்த அருமையானது அருமையான உள்ள சாப்பிட வேணாம். இந்த தினந்தோறும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே போதும். வெள்ளை வெட்ட காணாம காணாம போய் வெள்ளை முத்தல் வெட்ட வெட்ட முத்தல் கட்ட அப்படின்னு அன்றைக்கே பழம். அப்போ ஹீட்டுனால வரக்கூடிய நோய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்பு அரிச்சு உள்ள சாப்பிடாமயே எனக்கு குழம்பாது. எல்லாம் மத்தது சாப்பிடணும். சாப்பிடவே சாப்பிடாம பார்த்தாலும் சரியா போகுது பாத்தீங்களா? அப்ப மேல பார்த்தாலும் கீழே சரியா சரியா. அப்பேற்பட்ட கூலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. நலமுடன் வாழ்வோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பான நேயர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி கையில் ஒரு மூலிகை வச்சுருக்காரு. இங்கே நிலத்துல அதே மாதிரி ஒன்று இருக்குது. அதை பற்றி இப்போ சொல்ல போகிறாரு. நலமுடன் வாழ்வோம் சேனலை பார்த்து நேயர்கள் அனைவரும் இப்போ கேட்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நலமுடன் வாழ்வோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான நேயர்கள் அனைவருக்கும் திருப்பாந்தொட்டு வழங்கிய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவனை வேண்டி இதை ஆரம்பிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமன்றம் திருமலுக்கு ரசவாத வசதி பலசியா எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும் நலவியட்டும், நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செலவத்தை கொடுக்கட்டும். இந்த நலமுடன் வாழ்வும் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான இரத்த சொந்தங்கள், சித்த சொந்தங்கள், குருமார்கள், நேயர்கள், எங்கள் குடும்பத்தில் உருவாக உங்கள் அனைவரையும் நினைத்து இது அரிய பெரிய விஷயங்களை இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ள நேயர்களே, அத்துடன் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நோய்களை தீர்க்கக்கூடிய அருமையான விஷயங்களை இங்கே சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இறைவன் உங்கள் அனைவருக்கும் சகல குறைகள் இங்கே சகல நன்மைகளாக கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்கண்டு உங்கள் திருப்பாந்தொட்டு வழங்கி இறைவன் திருப்பாந்தொட்டு வழங்கி வேண்டி இந்த பதிவு ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்திங்களா நேர்களே, இது வந்து ஒரு அருமையான மூலிகை. இது வந்து கண்ணுக்கு கண்ணோய் 96 நிற்கக்கூடியது. தலையில் பொடுகு இரு பேனெல்லாம் வரவிடாது. அது மட்டும் இல்லாமல் முடி நீளமாக வளரும். நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதில் ரெண்டு வகை இருக்குது, ரெண்டு மூணு வகை இருக்குது. இதில் இது பெரிய வகை இனத்தை சேர்ந்தது. ஓ சரி சரி. இது வந்து தினந்தோறும் இந்த அளவு இருந்தாலே போதும். இந்த அளவு எடுத்து நல்லா நெகு நெகு அரைக்கிறீங்க, தலையில் நல்லா தேய்க்கிறீங்க, இதே அளவு செய்யக்கா ரெண்டும் சேர்த்தீங்கன்னா நான் நுரா இவ்வளோ வரும். எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும், கிரியில மாதிரி வரும். அது சும்மா சொல்கிறது நினைக்கணும், தேய்ச்சி பாருங்க, அப்போ தான் தெரியும். அப்போ நகு நகுன்னு அரைங்க, இதை தண்ணியை விட்டு நகு நகு அரைச்சி இது சரிபங்கு சீயக்காய் போட்டு அரைங்க. அரைச்சி நல்லா கள்ளமாக போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி எப்படி தெரியுமா? கல்லை தனியாக கதை வந்துடும். அப்படியே பஞ்சு பஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி வரும் நேர்களே. கலனு கீழே விடுக்காது, பஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி வரும் நேர்களே. எப்படிங்க பஞ்சு மாதிரி வரும்? முடிவு தொட்ட கை தொட்டா அப்படியே வலிக்கிட்டு வரும். பின்னாடி 10 பேர் வருவாங்க. எதுக்கு அடிக்கவா? பார்க்கறதுக்கு பார்க்கறது. என்ன இவ்வளோ அழகா இருக்கு முடி, கருகருன்னு வருது, நீளமா இருக்கு. யாரா இருக்கும் தெரியல, யாரும் தெரியல. முன்னாடி போய் பார்ப்போம். முன்னாடி வந்தா பின்னாடி திரும்பிக்கலாம். நேர்களே, ஏன்னா முன்னாடி வந்தால் பின்னாடி திரும்பி தான் கூந்தலை பார்க்க முடியும். அதனால கூந்தலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக வருவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக கூந்தலை மினுமினுப்பு கொடுக்கும், மெருகூட்டும், மிளிர செய்யும், மெருகூட்டும். மெருகூட்டும் மட்டும் இல்லை, சில இது போட்டோம்னா என்ன அப்படியே கத்தையை பிடிச்சிக்கும் பிடிச்சிக்க. இது அப்படி இல்லை, கத்தையெல்லாம் கழட்டி விட்டு கழட்டி விட்டு அழகாக முடி தனித்தனியாக வரும். தனித்தனியாக அப்படி தொட்டால் வலிக்கிட்டு கீழே வந்துடும் கை. அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பேர் பற்பாடகம். பற்பாடகம் சில பேர் பப்பாடகம் சொல்லுவாங்க, சில பேர் பற்பாடகம் சொல்லுவாங்க. பல பேர் இருக்குது, இருக்கு. எந்த பேர் இருந்தால் நமக்கு மூலிகை ஒன்று தான், மூலிகை ஒன்று. ஓட்டச்சட்டி எப்படி இருந்தால் நமக்கு உலகட்ட வந்தா சரி. அதனால நேர்களே, ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் அழைப்பாங்க. எந்த பேரில் எப்படி இருந்தால் சரி, மூலிகை இது தான். மூலிகை தான் சரி.
இது நம்ம இங்கேருந்து போட்டோம், இந்த மூலிகை கிடைக்கலன்னா என்ன செய்யறது? பாரி தான் போய் வாங்கணும், வேறு வேலை இல்லை. இங்கே விலையிற மாட்டேங்குது. நேர்களே, எம்ஜிஆர் சொன்ன மாதிரா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி மூலிகை விவசாயி விவசாயின்ட்டு அன்னைக்கு எம்ஜிஆர் அழகாக படித்தேன். நேர்களே, நம்ம போய் பயிரிஞ்சிக்க போகிறோம் மலேசியா, அங்கே அங்கெல்லாம் அலையணும் அவசியம் இல்லை. இல்லை, நம்ம நாட்டு மருந்துகளே கிடைக்கும். எங்கே கிடைக்குது? நாட்டு மருந்துகள், நாட்டு மருந்துகளே கொண்டு கொடுக்கு. நாட்டு மருந்துகள் யாரு ஆங்காங்கிலேயே கொண்டு கொடுத்தாங்க? நம்ம விவசாயி தான் கொண்டு கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் அந்த விவசாயிகள் அனைவருக்கு திருப்பாந்தோட்டு வணங்கி கட்டி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டு உழுது எம்ஜிஆர் சொன்ன போறாரு, இம்சப்பட்டு நாற்று நட்டு அது நட்டு எல்லாம் நட்டுனால்தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி மூலிகைலாம் நமக்கு கிடைக்கிற நேர்களே, அதனால அவங்க மறக்கலாமா? மறக்கூடாது, மறக்கவே கூடாது. அதனால காந்தியடிகளே அன்னைக்கே அப்ப சொல்லியிருக்காரு, என்னன்னா விவசாயிகள் நாட்டின் முதுகெலும். முதுகெலும்ட்டாங்க. அப்பேற்பட்ட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை திருப்பாந்தோட்டு மீண்டும் நன்றிக்கடை வணக்கங்களை எங்கள் குடும்பத்தில் உருவாக நினைத்து உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த பதிவு போடுகிற நேர்களை, ஏன்னா நீங்களாம் கொண்டு வந்து கொடுக்கல, நாட்டு மருந்துகளை மறந்து கிடைக்கவே கிடைக்காது நேர்களை, இதுதான் உண்மை. அதனால இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு ஒரு கோடான கோடி வணக்கங்களை தெரிவிக்கிறோம். நாடு செழிக்க வேண்டும், நல்ல முறை வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும், உத்தம முறை வேண்டும். விவசாயிகள் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் நோயற்றவர்களும் குறையும் சொல்லுது, அவங்களும் வாழணும், அப்பத்தான் இந்த மூலிகைலாம் கிடைக்கும். அதனால என்ன, ஆமாம், அதனால நேர்களை அப்பேற்பட்ட மூலிகை வழக்கம் விவசாய பெருமைகளுக்கு கோடான கோடி வழக்கங்களை தெரிவிப்பதுன்னு ஆரம்பிக்கிற நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்படத்தை ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கங்க. ஒரு கிலோ கடையிலே வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஒரு கிலோ ஜீயக்காய். ஜீயக்காய், ஆமாம். இது இது ஒரு கிலோ ஜீயக்காய் ஒரு 60,000 வரும். இந்த பப்படம் ஒரு 50,000 வரும். அப்போ 130, 110,000 அந்த பணத்தை நம்ம முடியும் வளர்க்க முடியும். அப்படியா? அப்படி இல்லைங்க. அப்படி இல்லையா? சரி சரி, நேர்களே அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் உண்மை அதுதான், அவ்வளோதான். ஒரு கிலோ ஜீயக்காய் எவ்வளோ முக்கிய முக்கிய போனால் 200-100 தான் வரும். ஒரு கிலோ பப்படம் எழுது, அவ்வளோதான், 100 தான், 100-150. அப்போ 200-300 முடிஞ்சு வச்சு வேலை அரைச்சி பவுடர் பண்ணி தினமும் 2 டீஸ்பூன் விட்டு குளிக்கப்படும், அவ்வளோதான். அப்போ ஒரு மாதம் தரிச்சு கொடுத்தாலே முடியும், அழகாக நீளமாக வளரும், கருகருன்னு வளரும், பட்டு போல் மேனி பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, உடம்பு அழகு கொடுக்கும், கண்ணோய் 90 வராது, உடம்பு குளிஞ்சு கொடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெட்டையாக போய்க்கிருக்கும், கூலிங்கு இல்லாத இல்லாமல் ஹீட்டு ஹீட்டுனால வெள்ளை வெட்டையாக போகும். யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அது வேறு. பெண்கள் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல மாட்டேன். ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்கள் எப்படி யார்ட்டையும் சொல்ல முடியும்? எனக்கு இப்படிலாம் போய் சொல்ல முடியுமா? இப்போ யார்கிட்ட சொல்கிறது அப்படி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட வைத்தியிட்டே வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நாங்களும் வைத்தியிருந்தேன். எங்ககிட்ட வந்து சொல்கிறதே யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஐயா உனக்கு இப்படி போகுதான்னு சொன்னதே ஆமாம்பாங்க, ஏன்னா சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அப்பேற்பட்டதை சொல்ல முடியாதான் இல்லைங்களே, அதுக்காக நம்ம அதை அப்படியே விட முடியுமா? முடியாது. சொல்லாம விட்டா அதாவது ஒரு ஒன்று சொல்லியிருக்காங்க சித்திர பெருமக்கள் அன்றைக்கே, ஞானிகள் யோகிகள் எல்லாம் வக்கீல்கிட்ட உண்மையை சொல்லுனா கேஸ் ஜெயிக்காது, கேஸ் ஜெயிக்காது. வைத்தியங்கிட்ட உண்மையை சொல்லணும், நோய் நோய் இதுதான் உண்மை, உண்மை. அதனால நேர்களே இதுதான் உண்மை. அதனால வைத்தியிட்ட சொல்லினா உங்களுக்கு நோய் என்ன நோய் மறந்து கொடுக்க முடியாது. அங்கே கேஸ் வக்கீல்கிட்ட ஒழுங்காக சொன்னா தான் அங்கே கேஸ் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வார். அதனால நேர்களே அப்பேற்பட்ட வைத்தியர்களும் பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு அவங்கள்ட்ட சந்தேகம் இல்லாமல் கேட்டு அதுக்கிட்ட மறந்து கொடுக்கணும். அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் நேர்களே. அதனால அப்படி கேட்கும்போது அப்புறம் தான் உண்மை வெளிவரும். அப்போ வெள்ளை விட்ட போதும்பாங்க. அப்போ வெள்ளை விட்ட போகிறதுக்கு இந்த அருமையானது அருமையாக உள்ளே சாப்பிட வேணாம். இது தினந்தோறும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் குளிச்சுட்டு வெள்ளை வெட்ட காணாமல் காணாமல் போய் வெள்ளை முத்தல் வெட்ட வெட்ட முத்தல் கட்ட அப்படின்னு அன்றைக்கே பழம். அப்போ ஹீட்டுனால வரக்கூடிய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு அரைச்சி உள்ள சாப்பிடாமையே எனக்கு குழம்பாது எல்லாம் மற்றது சாப்பிடணும். சாப்பிடாமே சரியாது, பார்த்தாலே சரியா போகுது பார்த்தீங்களா? அப்போ மேலே பார்த்தாலே கீழே சரியாது, சரியா? அப்பேற்பட்ட கூலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்படம் ஆகும், பப்படம் ஆகும். நேர்களே இது கடைகளில் நாட்டு மருந்து கலைகளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அனைவரும் இதை பயன்படுத்திங்க. அரி சொறி சிறங்கு பயன்படும், கடல மாவு கூட தேய்ச்சி குளிங்க, அவ்வளோதான், அவ்வளோதான். அதோட நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கடல மாவு செய்யக்காய் இது மூணு போட்டு குளிச்சு விட்டு குப்பைமணி தலை இருக்குல்ல, ஆமாம், அதில் கொஞ்சம் 100 ml சார் எடுத்துக்கங்க,
எலுமிச்சம்பழ சோறு கலங்க, கொஞ்சம் சோத்துப்பு கொஞ்சம் கலங்க, கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கலங்க, அதோடு சேர்த்து உடம்புறம் தைச்சு குளிங்க. அரி சொறி சேரங்கெல்லாம் காணாமல் போயிடும். இதோட சேர்த்து குளிச்சேன்னு சுத்தமாக இருக்கு, சுத்தமாக இருக்கு. அப்போது உடம்பு இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு சொறி பிடிச்ச கலங்கு அழகு வந்துடும். பின்னாடியே 10 பேர் வருவாங்க, நிறமும் மாறிக்கு. ஆமாம், பின்னாடியே 10 பேர் வருவாங்க. எதுக்கு சாமி அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு பற்பாடகம் 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 இந்த நலமுடன் வாழ்வோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரின ரத்த சொந்தங்கள் சித்த சொந்தங்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சத்தலை கொண்டு சிறுமலை வைத்தியர் கொண்டு அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னே நான் தெரியலை மூலிகை. ஆமாம், எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க சரியாக எல்லாம் சொன்னாங்க, அதை இப்படி வளர்ந்து யாரும் சொல்லலை. ஆனால் குருநாதர் வந்து சொன்னார், ஐயா மூலிகையெல்லாம் இப்படி சொல்லியிருக்கேன், மூலிகை வளர்க்க மூலிகை வீட்டுக்கு ஒரு மூலிகை வளர்க்க சொல்லியா, அதான் நல்லதுன்னு சொன்னார் ஐயா. சொன்னதுக்கு திருப்பாந்தொட்டு வணங்கலாம், ஏன்னா அவர் சொல்லுதான் நானும் சொல்ல முடியாது, நான் பல தடவை பேசிக்கிட்டே விட்டுருப்பேன். ஐயா சொன்னனால சிறுமலை வைத்தியாருக்கு திருப்பாந்தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு, 1 லட்சம் குருமா இருக்கு திருப்பாந்தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு, எல்லாரும் நலமுடன் இருக்கா எங்க உங்களுடைய ஆசைகள் குருமார்கள் ஆசையை எங்களுக்கு எங்களுக்கும் இதை பார்த்துக்கொண்டு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசி வழங்கல் என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்த்து வணங்கி இந்த படிவை முடிக்கிறோம். அனைவரும் இந்த நலமுடன் வாழ்க்கும் சேனலை பார்த்துக்கொண்டு அன்பார்கள் எங்கள் குடும்பத்தில் உருவாக இருக்க அனைவரும் இப்படிப்பட்ட மூலிகைலாம் வழங்க, இதெல்லாம் காண கிடைக்காத மூலிகை, அனைவரும் வழங்க. கண்ட கண்ட இடத்துல கிடைக்குது, எல்லா பக்கமும் இந்த மூலிகை எல்லா வீட்டிலையும் இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு வைத்தியராக, உங்க குடும்பத்துல ஒரு நோயினா நீங்க சரி பண்ணிக்கலாம், அடுத்த ஒரு குடும்பத்துல ஒரு நோயினா நீங்க போய் சரி பண்ணலாம், உங்க வீட்டுல பிரச்சனைனா அவங்க வந்து சரி பண்ணலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையா இருந்து சந்தோஷமா இருக்கணும். நோயற்றவர்கள் உங்க உறவீட்டு செல்வத்தோட அகில உலக மங்கலுக்குண்ட ஆண்டிமுதல் அரசர் வரைக்கும் எக்குறை இருந்தால் அக்குறை நீங்க இறைவன் அருள்பட்டு நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும், உத்தம மழை வேண்டும், அனைவரும் குறைகள் இல்லாமல் நிறைகளோட வாழ வேண்டும் என்று அப்படிங்கிறத எங்களுடைய நலமுடன் வாழ்வோம் சேனலுடைய ஆசை, எங்களுடைய ஆசையாக. அதனால நேர்களே இதை அனைவருக்கும் பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு சப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விடுங்க. நலமுடன் சேனல்ல நலமுடன் வாழ்வோம் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு நோய் தீர்க்கும் நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும், எல்லாம் பார்த்து பயனடைஞ்சு சந்தோஷமா இருக்க உங்கள் அனைவருக்கும் திருப்பாந்தொட்டு எங்கள் குடும்பத்தில் உருவாக நினைத்து இந்த பதிவு முடிக்கிற நேர்களே, அடுத்த பதிவுக்கு நாம் செல்வோம் என்று கூறிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வசதி பாலகிருஷ்ணன் எங்கள் குழுவினரும் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் நேர்களே.